வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிம்பாஸ் ஃப்ளாக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஹியூஜ் ஆஸ்கர் ஃபிஷ்ஷோட அன்பாக்சிங், அதோடவே நம்மளோட ஃப்ளவர் ஆன் ஃப்ரைஸையும் ஃபீமேல் ஃப்ளவர் ஆனையும் செப்பரேட் டேங்க்ஸில் நான் போட்டேன். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அந்த ஆஸ்கர் ஃபிஷ்ஷை நம்ம ஃப்ளவர் ஆனோட மீட் பண்ண வச்சேன். ஸோ அதோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. இந்த ஃபீமேல் ஃப்ளவர் ஹானை மேல் ஃப்ளவர் ஹான் வந்து நல்லா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் இதை எடுத்து செப்பரேட்டாக டேங்கில் போட்டுட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி இதோட நல்லா அட்டாக் பண்ணிச்சு. நான் நெக்ஸ்ட் மார்னிங் ஃபஸ்ட்டு எழுந்து வந்தோடனே நான் செப்பரேட்டாக வேறு டேங்கில் மாற்றிட்டேன். ஓகே, எனக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, என்னென்னா ஃப்ரைஸ் வந்துட்டு செப்பரேட் பண்ணிடுங்க, இல்லாட்டி நான் வந்து ஃப்ளவர் ஆன் வந்து அதை சாப்பிட்றோன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஒரு நியூ டேங்க் வந்து செட் பண்ணி அதில் இருக்க ஃப்ரைஸ் எல்லாம் இதில் மாற்றியாச்சு. எல்லாத்தையுமே எடுத்து இந்த செப்பரேட் டேங்கில் விட்டாச்சு. இப்போ இந்த டேங்கில் வெறுமனே ஃப்ரைஸ் மட்டும்தான் இருக்குது, ஃப்ளவர் ஆனோட ஃப்ரைஸ் மட்டும்தான் இருக்குது. இங்கே பாருங்க, இது வந்து எங்களுக்கு தெரியாது. இந்த கமெண்ட்டில் சொன்னவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. பார்க்கலாம், திரும்பவும் நான் அப்டேட்ஸ் கொடுக்குறேன் இந்த ஃப்ரைஸ் எல்லாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஃபுல்லாகவுமே ஃப்ரைஸு. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மோட்டர் போட்டேன், அண்டு டெம்பரேச்சரும் வச்சுட்டேன். ஏன்னா வந்து ஃப்ளவர் ஆனாலே நான் ஆல்ரெடி சொன்னேன், 80 டிகிரி ஃபாரன்ஹீட் மெயின்டைன் ஆகும் வாட்டர். ஸோ ஹீட்டர் போட்டாச்சு. ஸோ எல்லா ஃப்ரைஸுமே ஃபைனலாக விட்டாச்சு. ஒரு 10-20 தடவை அதிலிருந்து க்ளீனப் பண்ணி எல்லாம் இதில் கொண்டு வந்து போட்டோம். இது ஃபுல்லாமே ஃப்ரைஸ் பாருங்க, எவ்வளோ ஆக்சுவலி இப்போது இந்த கிளிப்பில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃப்ரைஸ் இருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே ஃப்ளவர் ஆன் டேங்கில் இருந்தது தான். எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 300 அபோவ் சொன்னேன், கண்டிப்பாக அதுக்கு மேலே தான் இருக்கும். ஓகே, நான் ஃபுட்டு போட்டிருக்கேன், மைக்ரோ பெல்லட்ஸ் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. நீங்க அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க கிளிப்பில். இது வந்து நம்ம புதுசாக வாங்கியிருக்க ஆஸ்கர் ஃபிஷ்ஷு, ஹியூஜ் ஆஸ்கர் ஃபிஷ், பெருசு. கிட்டத்தட்ட நம்ம அந்த ஃப்ளவர் ஆன் மாதிரி தான், அந்த சைஸ்லேயே இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஹியூஜ் ஆஸ்கரை பிடிச்சி ஃப்ளவர் ஆன் டேங்கில் விடலான்ட்டு இருக்கோம். ஓகே, நல்ல பெரிய சைஸ். ஓகே, நல்ல டார்க் பிளாக் கலரு, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, நம்ம என்ன பண்ணுறது பார்க்கலாம். ஏன்னா இந்த ஃப்ளவர் ஆன் விட கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. கொஞ்சம் அக்ரெசிவ் ஃப்ளவர் ஆன் தான், ஃபீமேல் ஃப்ளவர் ஆனையே போட்டு பிரிச்சிருச்சு. தொடர்ந்து பண்ணி சேஸ் பண்ணுங்க. Thank you.
ஈக்குவல் சைஸாக தானே இருக்குது, ரெண்டும் அக்ரஸிவ் தானே அப்படின்னு சொல்லிட்டு டேங்கில் விட்டேன். நீங்கள் இப்போ அந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஃப்ளவர் ஆன் வந்து கண்டிப்பாக அக்ரஸிவ் தான். உள்ளே விட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு டக்குன்னு அடுத்த இதுலேருந்து அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஆஸ்கரை. நான் என்ன நினச்சேன், ஈக்குவல் சைஸு அது எதுவும் பண்ணாதுன்னு நினச்சேன், பட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, செதிலெல்லாம் பிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது அட்டாக் பண்ண ஆரம்பித்தோடனே நான் என்ன பண்ணேன்னா, அதை திரும்பவும் ஆஸ்கர் எடுத்து நான் வேறு டேங்க்கில் மூவ் பண்ணிட்டேன். அண்டு கமெண்ட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ், அந்த ஃப்ரைஸ் எல்லாம் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் அதே மாதிரி பண்ணிட்டேன், திரும்பவும் அப்டேட்ஸ் கொடுக்குறேன் ஃப்ரைஸ் பற்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதனால தான் நான் அதை ஷேர் பண்ணேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். திரும்பவும் நான் அப்டேட்ஸ் கொடுக்குறேன் ஃப்ரைஸை பற்றி. அண்ட் தேங்க்ஸ் கமெண்ட் பண்ணதுக்காக. பை.